இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கான காரணங்களில் ஒன்று, இப்போ முதலாவது காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட், அதை தான் எடுக்க போகிறோம். இந்த காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட், அதாவது குடும்ப சண்டைகள், குடும்ப பிரச்சனைகளுக்கான காரணங்கள், காரணங்கள் ஏன் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால், முதலாவது என்ன காரணம்னா, கத்தருக்கு ஸ்தோத்திரம், தே டோன்ட் நோ த பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸ், ஆழத்துவத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது, அதை அறியாதவர்கள் பிரச்சனை படுவான். நான் விளக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கணும். பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன், தமிழில் ஆழத்துவ வேறுபாடு எழுதிக்கங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். ஆழத்துவ வேறுபாடு, பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, கத்தருக்கு தோத்திரம், ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சைக்கலாஜிக்கலாக சில டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உங்கள் மாப்பிள்ளைக்கு சொல்லலை, உங்கள் மனைவிக்கு சொல்லலை, இன் ஜென்ரல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், பாஷா இது நீங்கள் சொன்னது எங்கள் வீட்டில் தப்பு பாஷா இருக்கலாம், உங்கள் வீட்டில் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அகில உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பார்த்தா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னுடைய கூற்றில், இது கிறிஸ்தவ மன உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நம்பர் ஒன் என்னென்னா, ஆண்கள் எப்பவுமே சுருக்கமாக பேசுவாங்கணும், பெண்கள் எப்பவுமே நீண்ட வாக்கியங்களை பேசுவாங்கணும். ஆண்கள் ஒன் வேர்டு ஆன்சர் பண்ணுவாங்க, பெண்கள் எஸ்ஏ டைப் ஆன்சர் பண்ணுவாங்க. ஒன் வேர்டு சொன்னால் போதும், ஆனால் பதில் எப்படி வரும், விளக்கமாக வரும். நான் உங்களுக்கு பைபிளில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னு, ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் 9 அதிகாரத்தில் கழுதையை தேடி போனார் யார், சவுல். அப்படி போகிற வழியில் அங்கே 2 பெண்களை பார்த்துட்டார். 9 அதிகாரம் 11 வசனம், நீங்கள் சொல்லணும் எத்தனை கேள்வி கேட்டார், எத்தனை பதில் சொல்லப்பட்டதுங்கிறத நீங்கள் தான் எனக்கு விளக்கம் சொல்லணும், ஏன்னா அதை வாசித்துட்டு சொல்லணும். 9 அதிகாரத்தில் 11 வசனம், ஒரே கேள்வி தான் கேட்ட கேள்வி, அவர்கள் பட்டணம், 9:11 வாசிக்கலாமா, அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாக ஏறுகிற போது தண்ணி எடுக்க வந்த 2 பெண்களை, எத்தனை பெண்கள் தெரியல, பெண்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்திருக்க, பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை ஆம்பளைகள்கிட்ட கேட்டிருந்தா, ஆ இருக்கார் போங்க, அதோட முடிச்சிருப்போம், ஆமாம் ஆமாம் இருக்கார் போங்க, அப்புறம் முடிச்சிருப்போம். ஆனால் அவங்க சொல்கிற விளக்கத்தை பாருங்கள், நம்பர் 1 12 வருஷம், அதற்கு அவர்கள் இருக்கிறார், அது அந்த பதிலே போதுமானது. பதில் நம்பர் 2, இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், 2வது பதில். 3வது பதில், தீவிரமாய் போங்கள், யார் உண்ட கேட்டது. 4வது பதில், இன்றைக்கு ஜனங்கள் மேடைகளை பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார், 5வது பதில். ஆச்சா 6வது பதில், அப்படி இன்னும் உடலை பாருங்கள், நீங்கள் அவனை, அம்மா நீ பேசி முடிக்கல சாம்பல் போயினாலும் போயிட்டு வரமா ஆளை விடு அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து, நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அடுத்த பதில், அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், இதெல்லாம் உண்ட கேட்டாங்களா. அடுத்த பதில் என்ன, பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த பதில் என்ன, பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். அடுத்த பதில் என்ன, உடனே போங்கள். அடுத்த பதில் என்ன, இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். எத்தனை பதில் வச்சுப்போம், கேட்டது ஒரு கேள்வி, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா, என்ன பதில் வந்திருக்கணும், ஆமாங்க இருக்கிறாருங்க பாருங்க. ஆனால் நான் எழுதி வச்சிருக்கிறேன், 10 பதில் வந்திருக்குது, 1 வேர்ட் ஆன்சர் இருக்கு, எத்தனை லைனு, திருத்தர் ஆசிரியர் ஒரு மாதிரி ஆயிடுவோம், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இதே மாதிரி தான் ஆதாம் ஏவாளும் கூட பாருங்கள், ஏவாள்கிட்ட சர்ப்பம் கேட்குது, சகல விருட்சங்களுக்கு அணியே புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ, பதில் என்னவா இருக்கணும், ஆமாம் புசிக்கலான்னு சொல்லிக்கிறாரு, அப்படின்னு ஏதாவது சுருக்கமாக சொல்லியிருக்கணும். ஆனால் அவ சொல்கிறா, ஸ்திரீயானவள் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி குறித்து தேவன் சாகாத படிக்கிறது புசிக்கவும் தொடவும் கூடாது என்று சொன்னார். விளக்கமான பதில் பாருங்கள், கத்தருக்கு தோத்திரம். ஸோ உங்கள் மனைவி விளக்கமாக விரிவாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதை தப்பாக நினைக்கக்கூடாது, சைக்கலாஜிக்கல் மனோதத்துவ ரீதியாக அவர்கள் அப்படி பழகி இருக்கிறார்கள். கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாகும். நான் சொல்லுறது புரியுது, இது ஒன்று. அடுத்து 2வது சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ், மனையில் வித்தியாக வேறுபாடுகள் என்னென்னா, ஆண்கள் பிரச்சனைகளை தாங்களாகவே தீர்த்து கொள்ள விரும்புவார்கள்.
யார்ட்டையும் ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க. எப்போ இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எப்போ தெரியுமா, ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது தெரியும். ஆடா, இவ்வளோ பிரச்சனையோடு தான் மனுஷன் வாழ்ந்துருக்கிறாரா? ஒரு நாள் நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு, ஜபத்தில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு, அவராகவே ஒரு யோசிப்பாரு, அவராகவே புக் வாசிப்பாரு, அவராகவே ஜோம் பண்ணுவார், அவராகவே ஒரு தீர்வை கண்டுபிடிப்பார், அவராகவே காரியங்களை செய்வார். யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டார். ஆனால் அன்பான புருஷர்களே, கணவனுக்கு ஆண்டவருக்கு அடுத்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணோம் சொல்லுங்கள், மனைவிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், கத்தருக்கு தோத்துறோம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒரு சின்ன விஷயம்னாலும் யார்ட்டையாவது பேசி தீர்த்துடணும். போகிற வர்ற வழியில் யாராவது கிடைக்கிறாங்களோ அவங்ககிட்டயாவது பேசிடணும். நீங்கள் பேசுங்க, வேண்டாம் சொல்ல கண்டாட்டையும் பேசாதீங்க, கத்தருக்கு தோத்துறோம். புருஷ ஆண்டவர்கிட்ட பேசுங்க, புருஷன்கிட்ட பேசுங்க, தப்பு இல்லை. மனம் திறந்து பேசி தீர்க்க விரும்புவோம். புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரூமுக்குள்ளே போயிடுவார், ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்காந்து இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பார், தனியாக உட்காந்து உபவாசம் பண்ணிகிட்டே இருப்பார், ஜோம் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் விட்டுருங்க, அவரை டிஸ்ட் என்ன செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, போ சும்மா இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பெண்கள் அப்படி இல்லை, ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன செய்வாங்க, ஒரு நாலு பேர்ட்ட அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு, அதாவது அதான் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குடும்ப முகாமில் குடும்ப பிரச்சனை சரியாகணும்னா, குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்னா, உங்கள் மனைவி ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, அப்படியா ஆஹா ஜோ பண்ணுவோம், ஆஹா ஆஹா எவ்வளோ நேரம் ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் தலையாட்டுங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். லேலோயா, கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாவா இல்லையா, நான் சொல்கிறதா கரெக்டாக இல்லையா, இருக்கா இல்லையா, கத்தருக்கு தோத்திரம். அடுத்து அடுத்து ஆண்கள், அதை நான் சொல்கிறேன், தேர் மேபி சம் எக்ஸப்ஷன். நான் சொல்கிறது உங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இல்லை பாஸ், நீங்கள் சொல்கிறதுபடி இல்லையேன்னு சொல்லலாம், ஆனால் இன் ஜென்ரல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பொதுவாகவே ஆண்கள் ஒரு நேரத்தில் ஒன்றில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார்கள், சிங்கிள் டாஸ்க் ஓரியன்ட். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒரே நேரத்தில் பல காரியங்கள் மேல் கவனம் செலுத்துவார்கள், மல்டி டாஸ்க் ஓரியன்ட். அன்றைக்கு தோத்திரம். இந்த சிஸ்டர் என்னையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் பிள்ளையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, மல்டி டாஸ்க் ஓரியன்ட். ஆண்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்துட்டாங்கன்னா மனைவி வந்து கடுகு வேணும், மிளகு வேணும், காப்பித்தூள் வேணும், ஆஹா ஆஹா ஆஹா, நியூஸ் பேப்பர் முடித்தவொன்னே என்ன சொன்ன, அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது மண்டேல ஏறாது. ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அடுத்த காரியத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் இருமல் போடாது. இங்கே சமையல் ஓடிட்டுருக்கோம், அந்த சத்தம் இங்கே கேட்கும், கேட்டில் தட்டுற சத்தம் இங்கே கேட்கும், எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க, அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அப்படி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் நேச்சர், நேச்சர் தவறுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன், இயல்புன்னு சொல்கிறேன், இயல்பு நேச்சர். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்கள், ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கேன், ஆண்கள் ஒரு காரியத்தை பிரச்சனையை ஈஸியாக மறந்துடுவாங்க, டக்குன்னு மறந்துடுவாங்க. ஒரு பிரச்சனை தடாபட்டாலும் எதாவது நடக்கும், அடுத்த நிமிஷம் மறந்து சரண்டர் ஆகிடுவாங்க. ஆனால் பெண்கள் இருக்கிறாங்களே சாமானியமும் மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, என்னைக்கு கல்யாணத்து, அன்னைக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்தோடு நடிச்சு எங்கள் அம்மா இப்படித்தான் சொன்னார். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் ஒருத்தர் இப்படி சொன்னார், நீங்கள் என்ன தப்பாக நினைக்கூடாது, ஒருவர் இப்படி சொன்னார், ஆண்கள் எல்லாம் கேஸ் ஸ்டவ் மாதிரியும், கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சா உடனே பற்றிக்கிறோம், அணைச்சா உடனே அணைஞ்சிரும். பெண்கள் எல்லாம் விறகெடுப்போம், பற்ற வைக்கிறதும் கஷ்டம், அணைக்கிறதுக்கும் லேட் ஆகமோ. அன்பான விறகடுப்புகளே, அன்பான கேஸ் ஸ்டவ்களே, கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இந்த இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே அப்படி அவங்கள உண்டாக்கியிருக்கிறார். நம்ம கோவிக்கணும்னா யார் தான் கோவிச்சுக்கணுங்க, கடவுளை தான் கோவிக்கணும். கோவிக்க முடியுமா, அவர் தப்பு செய்வாரா சொல்லுங்கள், அவர் தவறு செய்யாதவர். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இப்படிப்பட்ட சில பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸை, ஆழத்துவ வித்தியாசங்களை நாம் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும்.